வரும் ஸ்ருதியை வெளுத்து வாங்கினா நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க வீடியோ லைக் பண்ணுங்க. ஸ்ருதியை பாக்குறக்காண்டி ருக்மணி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி சொல்றாங்க, ரென்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச, இந்த வீட்ல இருந்து நம்ம பேச வேணா, நம்ம வெளியில போய் பேசலாம் அப்படி சொல்லிட்டு கார்ல போய்க்கு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வரும் நோட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போனேன். இவங்க கொஞ்ச நாள்ல சரியில்லை அப்படி மாதிரி அடி போய்க்கு இருக்காரு கார்ல. இப்ப ருக்மணி ஸ்ருதி கிட்ட கேக்குறாங்க, நீ தானே அந்த நகை எடுத்து ஒழிச்சு வச்சிருக்க அப்படின்னு. எப்படி ரென்மா கரெக்டா சொல்லிட்டு அப்படிமா சொல்லுவோம், உன்னை சின்ன வயசுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன், அப்படி என்ன மாதிரி அப்படி மாதிரி பெருமையா பேசிக்கிருக்காங்க. சரி ஓகே, அந்த நகையை காட்டு நான் பாக்கணும் அப்படி மாதிரி கேட்க, அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க, அந்த நகை இருக்கிற இடத்துக்கு தான் போறோம், அந்த நகையை வேற இடத்துல இடம் மாத்தி வைக்கணும் அப்படிமா சொல்லிக்கிட்டாங்க. கடைசில பார்த்தா அந்த இடத்துல போய் அந்த நகையை எடுத்து காமிக்கிறாங்க ருக்மணி கிட்ட. இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தா செம்மையா கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே வீடியோ தரமா எடுத்து வச்சுட்டு கைங்கலமா போய் ஸ்ருதி கிட்ட கேக்குறாரு, உனக்கு வெக்கமலையா அசிங்கமலையா அப்படின்னு. அதுக்கப்புறம் மனோகர் கிட்ட வந்து எல்லா விஷயத்தையுமே வருன்னு சொல்ல போறாரு. கடைசியில பார்த்தோம்னா ஸ்ருதிக்கு செம்ம கச்சேரி இருக்குங்க.